வெல்கம் டு மூவி அப்டேட்டர். டைரக்டர் கௌதம் வாசுதேவ மேனனுக்கு கடைசியாக பிளாக் பஸ்டர் ஹிட்டை கொடுத்துருந்த படம் அச்சம் என்பது மடமேடா. இந்த படத்தில் சிம்பு நடித்து பிளாக் பஸ்டர் ஹிட்டை கொடுத்துருந்தது. அண்ட் இந்த படத்தோட ஃபினிஷிங்க்கு அப்புறம் இந்த 2017 டைரக்டர் கௌதம் வாசுதேவ மேனனுக்கு ரெண்டு படங்கள் டைரக்ட் பண்ணிகிட்ருக்காரு. அதில் ஃபஸ்ட்டு தனுஷோட என்னை நோக்கியும் பாயும் தோட்டா, அண்ட் செகண்டில் விக்ரமோட துருவ நட்சத்திரம். ஸோ இந்த இரண்டு படங்களையுமே ஒரே நேரத்தில் டைரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்ததுனால ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸும் ஃபேஸ் பண்ணியிருந்தார் டைரக்டர் கௌதம் மேனன். ஸோ ஒரு சில காரணங்களால் தனுஷை வச்சு டைரக்ட் பண்ணியிருந்த என்ன நோக்கி பாயும் தோட்டாவை பற்றி எந்த ஒரு தகவலும் இன்னி வரைக்கும் வெளியே வரல. ஆனால் இந்த படத்தில் ஏற்கனவே ரிலீஸ் ஆயிருந்த சிங்கிள்ஸ் எல்லாமே நல்ல ஹிட்டை கொடுத்துருந்தது. ஸோ இதே அடுத்து விக்ரம் நடிச்சுட்டு வந்த துருவ நட்சத்திரம் படத்தோட ஷூட்டிங் இப்போ மறுபடியும் ரெசியூம் ஆயிருக்கு. இந்த படத்தோட டீசர் ஏற்கனவே ஹிட் கொடுத்துருந்த இந்த நிலமில் இப்போ மீண்டும் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக உருவாகிட்டு இருக்க இந்த படம் இப்போ அப்ராட்ல ஷூட்டிங் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஷூட்டிங்கில் விக்ரம், சிம்ரன் போன்ற முன்னணி நடிகர்கள் நடிச்சுட்டு வராங்க. ஆனால் இன்னி வரைக்கும் தனுஷோட என்ன நோக்கி பாயும் தோட்டா மற்றும் விக்ரமோட துருவ நட்சத்திரம் படத்தை பற்றி ஸ்டேட்டஸ் எதுவுமே வெளியிடாமல் இருக்கார் டைரக்டர் கௌதம் வாசுதேவ மேனன். ஸோ ஃபைனலாக இப்போ நீங்கள் சொல்லுங்கள், தனுஷோட என்ன நோக்கி பாயும் தோட்டா மற்றும் விக்ரமோட துருவ நட்சத்திரம் இந்த இரண்டு படத்தோட ரிலீஸில் உங்களுக்கு எந்த படம் இம்ப்ரெஷனை கொடுக்கும் அப்படின்னு அந்த படத்தோட நேமை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி சினி நியூஸ் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த மூவி அப்டேட்டட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.